நண்பர்களுக்கு வணக்கம். ஜிடிபி எனும் பொய் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முன்னாடியெல்லாம் கிரிக்கெட்டில் இந்தியா ஜெயிச்சுட்டு அப்படின்னு சொன்னால் பொதுமக்கள் மத்தியில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஜிடிபி உயர்வு அப்படின்னு சொன்னால் அதே இனம் புரியாத மகிழ்ச்சியை சமூக வலைத்தளங்களில் நம்ம பார்க்க முடியுது. ஜிடிபி உயர்வு, ஜிடிபி குறைவு பற்றி இன்னைக்கு சாமானிய மக்கள் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பொருளாதார நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிடிபி நல்லா இருந்தால் தான் அரசாங்கம் வந்து இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க, ஜிடிபி நல்லா இருந்தால் தான் இந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதியுதவி கிடைக்கும், ஜிடிபி நல்லா இருந்தால் நீங்கள் எளிமையாக வந்து வீட்டு கடன் வாங்கலாம், வாகன கடன் வாங்கலாம், தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொதுமக்களும் இன்றைக்கி அந்த கருத்தை எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஜிடிபி மேலே தான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய தோற்றம் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. ஜிடிபியை புரிஞ்சிக்கலன்னா இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு இன்றைக்கி பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஜிடிபின்னா உண்மையில என்ன, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோசடிகள் என்னென்ன, வாங்க இந்த தொடர்ல நம்ம விரிவா பார்க்கலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கறதுடைய சுருக்கம் தான் ஜிடிபி. ஒரு நாட்டினுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வாழக்கூடிய பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டின் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசாக இருந்தாலும் சரி, இந்த மூன்று அமைப்புகளும் சேர்ந்து அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களின் ஒட்டுமொத்த மதிப்பு தான் ஜிடிபி அப்படின்னு அழைக்கப்படுது. இப்படியா உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்களை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. முதல் வகை வந்து விளைபொருள், அதாவது விவசாயத்தில் விளையிற பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது நிலத்திலேருந்து இருக்கக்கூடிய கனிம வளங்கள் அந்த மாதிரியான பொருட்களாக இருந்தாலும் சரி, ரா மெட்டீரியலாக கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே விளைபொருள் தான் கணக்கெடுத்துக்கிறாங்க அந்த விளைபொருட்கள். அப்புறம் தொழிற்சாலை பொருட்கள், இந்த ரா மெட்டீரியலை வாங்கி அடுத்த கட்டமாக ஒரு சிறந்த பொருளை தொழிற்சாலைகள் உற்பத்தி பண்ணுவாங்க. இப்போ இரும்பு வாங்கி ஊக்க உற்பத்தி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய அந்த உற்பத்தி பொருட்கள். மூன்றாவதா சேவைகள். சேவைங்கிறது வந்து ஒரு பொருள் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு கடையில் நம்ம சாப்பிட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், தோசைங்கிறது பொருள். ஆனால் ஒரு சர்வர் வந்து அந்த தோசையை வச்சுட்டு சட்னி எல்லாம் ஊற்றுறாரு இல்லைங்களா, அது வந்து சேவை. அப்போ சேவைங்கிறது வந்து மருத்துவங்கிறது ஒரு சேவை தான், தொலைத்தொடர்பு அப்படிங்கிறது ஒரு சேவை தான், போக்குவரத்து அப்படிங்கிறது ஒரு சேவை தான், இராணுவங்கிறதும் ஒரு சேவை தான். இந்த சேவைகள் இப்படி விளைபொருள், செய்பொருள், சேவை, இது மூன்றினுடைய ஒட்டுமொத்த மதிப்பாக இருக்கக்கூடியது தான் ஜிடிபியாக இருக்குது. இந்த ஜிடிபியை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போனால், கணக்கிடுறதுக்கும் மூன்று வகையான முறைகள் வச்சுருக்காங்க. முதல் முறை வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், அதாவது ஒரு நாட்டினுடைய செலவுகளில் இருந்து அந்த நாட்டினுடைய ஜிடிபியை கணக்கிடுறது. ரெண்டாவது இன்கம் மெத்தட், அதாவது ஒரு நாட்டுக்கு வரக்கூடிய வருமானத்தில் இருந்து அந்த நாட்டினுடைய உற்பத்தியை கணக்கிடுறது. மூன்றாவது முறை வந்து ப்ரொடக்ஷன் மெத்தட், அதாவது அந்த நாட்டில் மேற்கொள்ளக்கூடிய உற்பத்தியை அடிப்படையாக வச்சு ஜிடிபியை கணக்கிடுறது. இப்போ ஜிடிபின்றது ஒரே கணக்கு தான். இந்த ஒரு கணக்குக்கு எப்படி மூன்று வெவ்வேறு வகையான முறைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஒரு எளிமையான உதாரணத்தை பார்ப்போம். ஒரு பெரிய ஊர் இருக்குது, அந்த ஊரில் மூன்று பெரிய குடும்பம் இருக்குது. இப்போது அந்த ஊரில் இருக்கிறதுலையே எது பணக்கார குடும்பம் அப்படின்னு நம்ம கேட்குறப்போ, அந்த மூன்று குடும்பமும் நாங்கள் தான் பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க ஒரு ஊருக்கு ஒரு பெரிய பணக்கார குடும்பம் தானே இருக்க முடியும், மூணு பேருமே சொல்கிறீங்கன்றப்போ அவங்க மூணு பேரும் நாங்கள் தான் பணக்காரங்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறாங்க. முதல் குடும்பம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு புதுசாக கிரில் கேட்டு போட்டிருக்கோம், எங்கள் வீட்டுக்கு புதுசாக நாங்கள் கார் வாங்கியிருக்கோம், எங்கள் வீட்டில் புதுசாக நாங்கள் பெருசாக ஒரு தோட்டம் போட்டிருக்கோம், ஆக மொத்தம் போன வருஷம் இந்த ஊர்லேயே அதிகமாக செலவு பண்ணது எங்கள் குடும்பம் தான், அதனால் நாங்கள் தான் அந்த ஊர்லேயே பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக செலவை அடிப்படையாக வச்சு ஜிடிபியை கணக்கிடுறது அப்படிங்கிறது இதுதான். ரெண்டாவதாக இன்னொரு குடும்பத்திட்ட கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் குடும்பத்துக்கு தான் அந்த ஊர்லேயே அதிகமாக வருமானம் வந்தது, போன ஆண்டில் நாங்கள் இவ்வளவு லட்சம் ரூபாய் வந்து இந்த குடும்பத்தில் சம்பாதிச்சிருக்கோம், அப்போது வருமானத்தை பார்க்குறப்போ இந்த ஊர்லேயே அதிகமாக சம்பாதிச்சது நாங்கள் தான், அதனால் நாங்கள் தான் இந்த ஊர்லேயே பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்கம் மெத்தட், அதாவது வருமானத்தை அடிப்படையாக வச்சு ஜிடிபியை கணக்கிடுறது. மூணாவதாக ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட பெருசாக தோட்டம்லாம் இருக்குது, அங்கே நாங்கள் நிறைய காய்கறியை விளைவிக்கிறோம், இந்த ஊரில் காய்கறினாலே எங்கள் வீடு தான் நினைவுக்கிறோம், எங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்காங்க, எங்களுக்கு தினசரி வருமானம் நடந்துக்கிட்டே இருக்குது, இனி வரக்கூடிய காலங்கள்லேயும் எங்களுக்கு வருமானம் வரும், அந்த உத்தரவாதம் மற்றவங்களுக்கு இல்லை எங்களுக்கு இருக்குது, அதனால் அதிகமாக பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய குடும்பமாக எங்கள் குடும்பம் இருக்கிறதுனால நாங்கள் தான் இந்த ஊர்லேயே பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ப்ரொடக்ஷன் மெத்தட். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே இந்த மூன்று முறைகளில் ஏதாவது ஒரு முறையில் தான் தங்களுடைய ஜிடிபியை கணக்கிடுறாங்க.
அது எந்த முறையில் கணக்கிடணும் அப்படிங்கிறத அந்த நாடே முடிவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செலவை அடிப்படையாக கொண்டு ஜிடிபியை கணிக்கக்கூடிய முறை தான் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவும் அந்த முறையை தான் பின்பற்றுது. இந்த முறை வந்து சரியான முறையா அப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். நம்ம ஊரில் ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் பார்க்குற எல்லா பொருளையும் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் பையில் காசு இல்லைன்னா உடனே போயிட்டு இருக்கிற ஏதாவது சொத்து அடமானம் வச்சோ இல்லை யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியோ அவர் வந்து பார்க்குற பொருள்லாம் விலைக்கு வாங்குறாரு, நல்லா செலவு பண்ணுறாரு. இப்படி ஒரு நபர் நம்ம ஊரில் இருந்தால் அந்த நபரை அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர்னு நம்ம சொல்லுவோமா, அல்லது இந்த ஊர்லேயே பெரிய ஊதாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஆனால் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் என்ன சொல்லுதுன்னா, ஊர்லேயே யார் பெரிய ஊதாரியாக இருக்கிறாரோ அவர் தான் ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரராக இருக்காரு அப்படின்னு சொல்லுது. அதனால் இந்த முறை அடிப்படையிலேயே தவறான முறை. திருவள்ளுவர் இந்த ஜிடிபிக்கான ஒரு சூத்திரத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? திருவள்ளுவர் சொல்லக்கூடிய ஜிடிபி என்ன அப்படின்னு பார்க்க போனால், அவர் மிக எளிமையாக ஒரு திருக்குறளை சொல்கிறாரு, ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை அப்படிங்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் அந்த வருமானத்தை விட அந்த வருமானம் வெளியே போகக்கூடிய அந்த செலவு இருக்கு இல்லையா, அது அதை விட சின்னதாக இருக்கணும். நீங்கள் மாதம் 10,000 சம்பாதிச்சிங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் 8,000 செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் பணக்காரர் தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அப்போது திருவள்ளுவர் சொன்ன இந்த ஜிடிபி முறையை வச்சு நம்ம கணக்கு போடுறோம்னு வச்சுக்கிட்டா, ஒரு நாட்டினுடைய ஒட்டு வருமானம் எவ்வளோன்னு பார்த்து, அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த செலவு எவ்வளோன்னு பார்த்து, ஒட்டுமொத்த வருமானத்தில் இருந்து ஒட்டுமொத்த செலவை கழிச்சிட்டு மிச்சம் எவ்வளவு தொகை இருக்குன்னு பார்த்து, யார் அதிகபட்சமாக சேமிப்பு வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஜிடிபியில் நம்பர் ஒன்றுன்னு சொல்லணும். ஆனால் உலகத்தில் எந்த நாடுமே இந்த ஜிடிபி முறையை பின்பற்றுறது கிடையாது, மேற்கண்ட மூன்று முறைகளை தான் பின்பற்றுறாங்க. அப்போது இருக்கிற இந்த முறைகளில் எது ஓரளவுக்கு நல்ல முறை அப்படின்னு நம்ம பார்க்க போனால், ஒரு நாட்டுக்கு எவ்வளவு வருமானம் வருதுங்கிறத வச்சு ஜிடிபி கணக்கு போடுறது தான் இருக்கிறதுலேயே ஓரளவுக்கு நல்ல முறை. ஆனால் இந்த முறையில் என்ன சிக்கல்னா, இந்த வருமானத்தை வச்சு கணக்கு போடணும் அப்படின்னா பல நாடுகளுக்கு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வருமானம் கிடையாது, நிறைய கடன் வாங்கி தான் அவங்க அரசாங்கத்தை நடத்துகிறாங்க. இப்போது வருமானம் இல்லை அப்படிங்கிறத வெளியில் சொல்லலாம், அதன் மூலமாக அவங்களுக்கு எதிர்காலத்தில் கடனும் கிடைக்காம போயிடும். அப்போது ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக நாங்கள் நிறைய செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு அவங்க ஜிடிபியை காட்டுறாங்க. இது ஒரு வகையில் ஒரு போலி பொருளாதாரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதனால் இப்போ நம்ம ஜிடிபியில் இந்தியா முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதும், நாளைக்கு ஜிடிபி வளர்ச்சி விகிதத்தில் உலகத்திலே இந்தியா தான் முதல் நாடாக வரப்போகுது அப்படின்னு சொல்கிறதும் என்ன அர்த்தம்னு பார்க்க போனால், இந்தியா வர வர ஒரு ஊதாரி நாடாக மாறிட்டுருக்கு, இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஊதாரி நாடாக நாளைக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மையான அர்த்தமாக இருக்குது. இன்னைக்கு அமெரிக்கா உள்ளிட்ட உலகத்தின் மிக பெரும்பாலான நாடுகள் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செலவு கணக்கீட்டு முறையில் தான் ஜிடிபியை உருவாக்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ அமெரிக்காவுக்கு சரியாக இருக்கக்கூடிய இந்த முறை ஏன் இந்தியாவுக்கு சரியாக இல்லை அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம அடிப்படையில் புரிஞ்சிக்க வேண்டியது, அமெரிக்க மக்களுடைய வாழ்க்கை முறைங்கிறது வேறு, இந்திய மக்களினுடைய வாழ்க்கை முறைங்கிறது வேறு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபருங்கிறவர் ஒரு தனி நபர் தான், அவர் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் 50% மேலே அவர் தனக்காக தான் செலவு பண்ணிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு வருஷம் பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு டூர்லாம் போயிட்டு வருவார், அவருக்கு பிடிச்ச ஆடம்பர செலவெல்லாம் பண்ணுவார், குடும்பத்துக்கு வந்து அவர் அதிகமாக செலவு பண்ண மாட்டார். இன்னைக்கு தேதிக்கு அமெரிக்காவில் கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்தாங்கனாலே அது கூட்டு குடும்பம் தான், அவ்வளோதான் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம். அப்போது அமெரிக்காவினுடைய அடிப்படையை வந்து செலவு தான், ஒருத்தவருக்கு ஒரு வருமானம் வருதுன்னா அதை வந்து அடுத்த நாளே அவர் செலவு பண்ணுவார், அதற்கு அடுத்த நாளுக்கு என்ன வருமானம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்க பெருசாக யோசிக்க மாட்டாங்க. அதே சமயம் இந்தியாவினுடைய அமைப்பை நம்ம பார்த்தோம்னா, இந்தியாங்கிறது கூட்டு குடும்பத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டில் 5 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரே ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போகக்கூடிய நபர் வந்து தனது வயசான அம்மா அப்பாவுக்கு வந்து அந்த வேலையினுடைய சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்க வேண்டியது இருக்குது. அந்த வேலைக்கு போகக்கூடிய நபரினுடைய கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ அவங்க வந்து அங்கே பணத்தை சேமிக்க வேண்டிய தேவை இருக்குது. அது போக அவங்க குழந்தைங்களுக்கான கல்வி கட்டணத்தை, அதே மாதிரி இந்த வீட்டுக்கான தேவை, இது எல்லாத்துக்கும் போக எதிர்காலத்துக்கான இந்த இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவர் வந்து பணத்தை செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஒரு இந்தியர் அவருடைய ஒட்டுமொத்த சம்பாத்தியத்தில் 5-10% மட்டும்தான் அவருக்கு செலவு பண்ணிக்கிறாரு, மித்த பெரும்பாலான பணம் வந்து ஒரு குடும்பத்துக்கு தான் போகுது. அப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வருமானம் வந்து அப்படியே செலவாகுதுன்றப்போ செலவுலேருந்து அவங்க கணக்கெடுத்தாலே வருமான கணக்கு சரியாக வந்துடும். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சேமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு,
அப்போ அந்த நபர்னுடைய செலவு கணக்குலேருந்து நம்மளால் ஒட்டு மொத்த வருவாயை கண்டிப்பாக கணக்கிட முடியாது. அப்போ ஜிடிபி கணக்குன்றது தப்பாக போகுன்றது முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, ஜிடிபியை வளர்க்கணும் அப்படின்னா தனிநபர்கள் செலவு பண்ணுறத ஊக்குவிச்சாதான் ஜிடிபி வளருங்கிற நிலைமையில இன்னைக்கு இந்தியா இருக்குது. ஏன்னா செலவு வச்சு தான் நம்ம ஜிடிபியை கணக்கிடுறோம். அப்போ செலவு அதிகரிச்சிச்சுன்னா தான் நம்மளால் ஜிடிபியை கணக்கு போட முடியும். இதன் காரணமாக இந்திய அரசாங்கமும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் சரி, மக்கள் எல்லாரையும் பார்த்து நீங்கள் சேமிப்பு வச்சுக்காதீங்க, தங்க நகை வச்சுருந்தா விற்றுடுங்க, சேமிப்பு இருந்தால் செலவு பண்ணிவிடுங்க, முடிஞ்சால் வங்கியில் போட்டு வைங்க, வங்கி திவாலானா தலையில் துண்டு போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக சேமிப்பை அடிப்படையாக கொண்ட இந்தியாவினுடைய குடும்ப அமைப்புங்கிறது பொருளாதார தேவைகளின் பெயரால் சிதைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பண்பாட்டை பாதுகாக்கிறோம், பாரம்பரியத்தை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த நபர்களும் பொருளாதாரத்தின் பெயரால இந்திய மக்களினுடைய குடும்பங்கள் சிதைக்கப்படுறத, இந்திய மக்களினுடைய சேமிப்பு முறை சிதைக்கப்படுறத, இதனால் வரைக்கும் பொருளை வச்சு கையாண்ட இந்திய மக்கள் நீ கடன்காரங்களா மாறிக்கிட்டு இருக்கத அரசாங்கமும் தனியார்களும் ஊக்குவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார பிரச்சனைகளை பத்தி பேசுறதே இல்லை. உண்மையில இந்தியாவினுடைய பொருளாதாரம் தான் இந்தியாவினுடைய அடிப்படை கட்டுமானம். அதை இன்னைக்கு ஜிடிபி முறை தகர்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் வருத்தத்திற்குரிய உண்மையா இருக்கு. அடுத்து இந்த ஜிடிபி கணக்குக்கான சூத்திரம் என்ன, அந்த சூத்திரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தில்லு முள்ளுகள்லாம் என்னென்ன, வாங்க அடுத்த பகுதியில் பார்ப்போம்.